ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப் பிஆர் சர்டிஃபிகேட் அப்லோடு பற்றி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் வந்து 1ஆம் தேதி அப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 15th வந்து டேட் முடியுதுன்னு. ஸோ பார்த்திங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மந்த் வந்து கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்து May 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடிஐ பிஎஸ்எல் யாரெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்த எல்லாமே பிவிஆர் அப்லோட் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அவங்க வந்து உங்கள் மெயில் ஐடி ரிஜிஸ்டர் மெயில் ஐடினு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் ஆயிருக்கானு செக் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பிவிஆர் அப்லோடு பண்ணாமல் என்ன இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பிவிஆர் அப்லோட் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்கும். அதே மாதிரி பிவிஆர் அப்லோட் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து உங்கள் ஐடியில் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துனா அந்த காப்பி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன்கேசஸ் உங்களுக்கு வந்து பிவிஆர் அப்லோட் பண்ணதில் வந்து மெயில் வந்திருக்கு, ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு பிவிஆர் வந்து ரீ அப்லோட் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அதர் சர்வீஸில் போயிட்டு மை ப்ரொஃபைலில் போய்க்கோங்க, ஓகேங்களா. ஸோ மை ப்ரொஃபைலில் போயிட்டிங்கன்னா அதில் கீழே வந்து பிவிஆர் வந்து அப்லோட் ஆப்ஷன் மறுபடியும் காட்டும். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிவிஆர் வந்து ரிட்டன் அப்லோடுக்கு வந்து மெயில் வந்திருக்கோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிஆர் வந்து ரிட்டன் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து பிவிஆர் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்லோட் பண்ணும்போது கரெக்டான டேட் ஆஃப் இஷ்யூ வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரீ அப்லோட் ஆப்ஷன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிவிஆர் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைனா டாக்குமெண்ட் வந்து மாற்றி அப்லோட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து ரீ அப்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்து ஸோ நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இது ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போகும். ஸோ உங்களுக்கு பிவிஆர் அப்லோட் பண்ணாமல் இருந்தவங்களுக்கு யாருக்குமே வந்து ஐடி லாகின் ஆகி ப்ராசஸ் ஆகிருக்காது. ஸோ வந்து ஐடி லாகின் ஆனாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிஆர் அப்லோட் ப்ராசஸ்க்கு மட்டுமே தான் போகும், வந்து பேன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு போயிருக்காது, ஓகேங்களா. ஸோ வந்து பேன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா பிவிஆர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ராசஸ் போகும். ஸோ அது வந்து பிஆர் யாரெல்லாம் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாமே ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இன்கேஸ் பிஆர் அப்லோட் பண்ணலாம் எனி இஷ்யூ அப்படி இருக்குன்னா காண்டாக்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. அதேமாதிரி ரிஜிஸ்டர் மெயில் ஐடி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நியூ யூடிஐ ஏஜென்ட்ஸ் ஐடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க யூடிஐ இன்கம் டேக்ஸ் வந்து. ஸோ வந்து யூடிஐ ஐடி வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேனுவல் ப்ராசஸ்க்கு வந்து சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு, ஸோ நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோவில் போடுறோம், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர்.